புதிய ஏற்பாடு தேவையா நமக்கு? பழைய ஏற்பாடே தான் பல்க் ஆஃப் த மிஷன். அதில் வந்து 39 புஸ்தகம் இருக்கு, புதிய ஏற்பாடில் 27 புஸ்தகம் இருக்கு. இந்த புதிய ஏற்பாடு எழுதி 2000 வருஷம் ஆகுது, பழைய ஏற்பாடு எழுதி ஒரு 3000 வருஷத்துக்கு, ஆல்மோஸ்ட் 1000 இயர்ஸ் மோர். சரி, இதெல்லாம் அப்ராக்சிமேஷன் தான், யாராலையும் கரெக்ட் டேட்லாம் கொடுக்க முடியாது. ஒரு குத்து மதிப்பாக அவர் போடுறது தான். இந்த புதிய ஏற்பாடு 2000 வருஷம்னு ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறோம். அதையும் நம்ம அது எப்போ உண்மையாகவே ஆரம்பிச்சுது, 300 பிட்வீன் 300 and 400 ஏரியில் தான் புதிய ஏற்பாடை உருவானது. அதுக்கு முன்னால் அது லெட்டர்ஸாக தான் இங்கேயும் போயிட்டு இருந்துச்சு. இந்த காஸ்பல்ஸ் வச்சுருந்தாங்க, நிறைய காஸ்பல்ஸ் இருக்குது, அதை அவங்க நாளை செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ புதிய ஏற்பாடு உருவான கதையை நீங்கள் வேணும்னா நீங்கள் கூகுள் பண்ணி படிச்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டில் இருந்து தான் புதிய ஏற்பாடு வந்திருக்குது, பழைய ஏற்பாட்டினுடைய கண்டினியூவேஷன் தான் புதிய ஏற்பாடு. இது நிறைய பேர்த்துக்கு புரியறதில்லை, ஏன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மேசியாவும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற மேசியாவும் பழைய ஏற்பாட்டில் என்ன மேசியா செய்வான்னு சொன்னதுக்கும் இயேசுசாமி செஞ்சதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது இயேசுசாமி ரெண்டாவது தான் செய்ய போகிறாருன்னு நம்ம சொல்கிறோம், அதுதான் அவர் சொல்கிறார். ஆக புதிய ஏற்பாடு எதுக்காக கொடுக்கப்பட்டுச்சு, ஏன் அவசியம் வந்துச்சுன்னு தான் கேட்கணும். இது 1 Corinthians 2 பவுல் சொல்கிறாரு, அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. போற்றும் பொன்னிய நாதரை போற்றும், பானோர் கூடி பாடவும் இன்பமாய், பாரிலேயோ நாம சங்கீர்த்தனம் செய்ய, மாந்தர் யாரும் வருமானந்தமாய். 1 Corinthians 2:7 உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டு இருந்ததுமான ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த ஒரு சின்ன வசனத்துல பாருங்க. உலக தோற்றத்துக்கு முன்னால தேவன் நம்முடைய மகிமைக்காக, நம்ம யூதர்கள் கிடையாது, நம்முடைய, அதாவது நமக்கு ஜென்டைல்ஸுக்கு உள்ள ஒரு மகிமை நமக்கும் இதை கொடுக்கணுன்றதுக்காக மறைக்கப்பட்டிருந்துச்சு, இது யாருக்கு தெரியல, ரகசியமாக இருந்துச்சு. அது தேவ ஞானம், அதைத்தான் நாங்கள் பேசுகிறோம். அது என்ன பழைய புதிய ஏற்பாட்டின் முக்கிய வேறுபாடு என்னன்னா நற்செய்தி. பழைய ஏற்பாடு நற்செய்தி கிடையாது, பழைய ஏற்பாடு ஒரு நிலத்தை பொறுத்தது, இஸ்ரவேல் என்ற அந்த நாட்டை பொறுத்தது. எல்லா கடவுள் அந்த குளம் தான் விட்டார். நீ ஆபிரகாமில் ஆரம்பிச்சிங்கன்னா மோசேல வந்து யோசுவாவில் வந்து தாவீது சாலமோன் இவங்களெல்லாம் பார்த்து, அப்புறம் தானியல் இசிக்கெல்லாம் அங்கே பாபிலோனுக்கு போயிட்டு அந்த கேப்டிவிட்டின்னு அவங்கள பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எஸ்ரா நெகமியெல்லாம் திரும்பி வந்து எருசலேமு கட்டுறதுக்கு எல்லாம் வழியெல்லாம் பண்ணுறாங்க, வேலியெல்லாம் போடலான்னு இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த 400 ஆகி ஒரு 400 கடைசியில் ஏசாமி வர்றதுக்கு முன்னால் ஒருத்தரும் ஒரு ப்ராஃபிட் கிடையாது, தீர்க்கதரிசி கிடையாது, சைலண்டாக இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து வர்றார், அதுக்கு முன்னால் ஜான் த பேப்டிஸ்ட் யோவான் ஸ்நானம் வந்து சொல்கிறாரு, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இதுதான் இப்போது புதிய ஏற்பாட்டினுடைய செய்தி. பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு சொல்லி பழைய புதிய பழைய ஏற்பாட்டில் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் அவங்களுக்கு நிலத்தை கொடுக்கப்பட்டுச்சு, மோஸ்ட்லி அவங்கள எகிப்திலிருந்து கொண்டு யோசுவா மூலமாக நிலத்தை பிரித்து இந்த இஸ்ரவேல்ன்ற இடத்த நாடாக்கி கொடுத்தாங்க. அப்போ புதுசாக ஒன்று இப்போ 1948 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்த இஸ்ரேல் அதே லேண்டு ஏற்கனவே கடவுள் ஆபிரகாமுக்கு ப்ராமிஸ் பண்ணது, அந்த லேண்டில் தான் இருந்தாங்க ஏசாமி வரும்போது. ஸோ இது வந்து புதுசாக ஒன்றும் கொடுக்கல, இப்போ வந்து ஆக்குமே பண்ணிக்கல அவங்க, இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஸோ இஸ்ரவேலுன்றதை பொறுத்தது தான் பழைய ஏற்பாடு, அது ரெண்டும் ஒன்று. ஆனால் புதிய ஏற்பாடு வந்துட்டிங்கன்னா இஸ்ரவேல்ன்ற அந்த இடம் நமக்கு கிடையாது, இது எல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். நம்முடைய மனசை மாற்றி நிக்கோதேமிக்கிட்டு இதை தான் ஏசாமி சொல்கிறார், நீ மறுபடியும் பிறக்கணுமியான்ற. இப்போ இந்த ரகசியத்தை ஒழிச்சு வச்சுருந்தாங்க பழைய ஏற்பாடு காலத்தில் இல்லை அப்படின்னு பவுல் சொல்கிறார். அவங்களுக்கு தெரியாது, ஒருத்தரும் தெரியாது இப்படி ஒரு ரட்சகர் வரப்போகிறாரு. இயேசு கிறிஸ்து கடவுளினுடைய குமாரனா உலகத்துக்கு வந்து நமக்கு பரிகாரம் செஞ்சு இந்த எல்லா மக்களையும், யூதர்களை மட்டுமல்ல இப்போ
புறஜாதிகளையும் எல்லாரையும் அவர் ரட்சிக்க வழி கொடுக்கத்தான் வந்தார்ன்றதுதான் இந்த புதிய ஏற்பாடு மறைக்கப்பட்ட ரகசியம். இதைத்தான் பிரசங்கம் பண்ண பவுலுக்கு ஸ்பெஷல் அழைப்பு கொடுத்தார் ஆண்டவர். எபேசியர் 3:6 பாருங்க, இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களில் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. பழைய ஏற்பாடு காலத்தில் நற்செய்தி கிடையாது, அதனாலதான் புதிய ஏற்பாடு தேவை. ஏற்பாட்டினுடைய மகிமையை புறஜாதிகள் யூதர் அல்லாத மக்கள் எல்லாரும் ரசிக்க கர்த்தர் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்துறார். இது உலகத்தோடுறதுக்கு முன்னாலேயே பிளான் பண்ணிட்டார், புதுசு ஒன்றும் கிடையாது, ஆனால் அவங்களுக்கு சொல்லலை. ஸோ மறைக்கப்பட்டிருந்த இந்த தேவ ஞானத்தையே கொடுக்குறார். இதைத்தான் பவுல் பிரசங்கம் பண்ணுறார். இதுதான் கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்குள்ள பெரிய வித்தியாசம். கிறிஸ்தவர்கள் என்ன பிலீவ் பண்ணுறோம், மேசியா வந்துட்டாரு, அவர் நீங்கள் நினச்சிருந்த நாட்டை மீட்கிற மேசியா கிடையாது, அவர் உலகத்தை மீட்கும் மேசியாவை உலகத்தின் ஆட்டுக்குட்டியாக கர்த்தர் அவர் அனுப்பினார். இதுதான் நம்ம பிலீவ் பண்ணுறோம், அவங்க பிலீவ் பண்ணுறதில்ல யூதர்கள். அது பற்றி பரவாயில்ல, ஆனால் அவங்கள்ட்ட இருந்தால் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம பேசிக் பிலீஃப்ஸ்லாம் அங்கிருந்தா வருது நமக்கு. இப்போ மறைக்கப்பட்டது இது, இதை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கார் பவுல். இதை தான் அவர் சொல்கிறார், இதனால தான் நமக்கு புதிய ஏற்பாடு தேவை, இதனால தான் நமக்கு புதிய ஏற்பாடு தேவை. ஆசீர்வாதத்தோடே வடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே பூஷித்து வாழப்பியும் இப்போதும்மை தேடி வந்து மனதார போற்றினோ மோட்சலோகத்து